வெல்கம் டு கியூபி 365. நம்ம கொஸ்டின் பேங்க்ல 6th to 12th ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் தொகை நுண்கணிதம் பகுதி 1லேருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் வீடியோகளுடன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 50. முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்காக தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு கேள்விக்கும் 4 விடை கொடுத்துருக்கோம். அதுக்கு சரியான விடையை ரெட் கலர் நம்மளே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கேள்வியை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பார்த்து பதில்கள் சரியாக இருக்கா நீங்களும் செக் பண்ணிகிட்டே வாங்க. ஃபார்முலாஸ்லாம் படிச்சுட்டு போயிருங்க. ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்தால் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இந்த பாடத்தில் நீங்கள் வாங்க முடியும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தான் பாட வாரியாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு ஒரு பாட்டுக்கும் தனித்தனியாக 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 12ஆம் வகுப்பில் பாட வாரியாக தான் 1 மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். தொகை நுண்கணிதம் பாடத்துலேருந்து தான் இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். 2 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கரெக்டாக சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து 1 மதிப்பெண் வினாக்களை சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸில் போய் 1 மார்க்ஸ்லாம். பதினஞ்சாவது கேள்வி வந்துட்டோம். இதே பார்த்துட்டே வாங்க. எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புக் பேக் மட்டும் இல்லை, க்ரியேட்டிவ் கொஸ்டின் கூட சேர்ந்து தான் அப்லோட் பண்ணுறோம். இப்போலாம் எக்ஸாம்ஸில் அதான் கேட்குறாங்க புக்குலேருந்து எக்ஸ்ட்ராவாக கேள்விகள், அதுக்கான பதில்களோட சேர்ந்து தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சாப்டர்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும். க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. சம்ஸ்லாம் நல்லா போட்டு பாருங்கள் 1 டைம். இருபத்தஞ்சாவது கேள்வி வந்துட்டு இன்னும் 25 கேள்விகள் தான். 26ஆவது கேள்விலாம் பாருங்கள். மதிப்பு என்னென்ன மதிப்பு கேட்டுக்காங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எண் மதிப்பா, ஒன்னின் மதிப்பா, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கேள்விகளை 1 தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சுட்டு பதில்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள். 1 மதிப்பெண் வினாக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க, கரெக்டாக படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம கேள்வி மற்றும் பதில்களில் மாற்றிருக்கோம். க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். நிறைய சேனலில் கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க, ஆனால் நம்ம சேனலில் உங்களுக்கு பதில்களோடு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கேள்வி மட்டும் போட்டால் உங்களுக்கு பதில்கள் கண்டுபிடிக்க லேட் ஆகும் அப்படின்றனால தான் நம்ம சாப்டர் வைஸ் ஆன்சர் கீயோடு போட்டுட்டு வரோம். நம்ம பயிற்சி வினாக்கள், முந்தைய ஆண்டு கேள்வி வினாக்கள்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் பதில்களோடு தான் அப்லோட் பண்ணிட்டு வரோம். போய் செக் பண்ணி பாருங்கள். மிட்டர்ம் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் என்ன சாப்டர்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்குறீங்களாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும். தொகை நுண்கணிதம் பாடத்தில் நல்லா ஃபார்முலாஸ் படித்து வச்சுக்கோங்க. சம்ஸ்லாம் போட்டு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற வீடியோட ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்கள். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். புக் பேக் மட்டும் இல்லை, க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு சேர்ந்து தான் நாங்கள் தருவோம். உங்களுக்கு கிராமங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இந்த வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சென்டம் போடணும் அப்படின்னா 1 மார்க்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா தான் உள்ள 2 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்களையும் சேர்த்து தான் உங்களுக்கு சென்டம்ஸ்லாம் வரும். ஸோ 1 மதிப்பெண் வினாக்களை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க சாப்டர் வைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி 365.